இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. நான் சிதம்பரத்துலேருந்து வரேன். உங்களோட வே ஆஃப் கொஸ்டின் செட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஸ்டின் வந்து இப்போ இருக்கிற கொஸ்டின் வந்து இந்தமாரி கொஸ்டின் நாங்கள் எங்கேயும் பார்த்ததே இல்லை. ஏன்னா அது ஒரு எஸ்ஐ கொஸ்டின் மாதிரியே இல்லை, இது வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த கொஸ்டின் செட்டிங் இது வரைக்கும் எந்த ஒரு சேனல் யூடியூப் சேனல் பார்க்கல. அவங்கெல்லாம் நார்மலாக தான், நார்மலாக அவங்க எப்போதும் போல புக் பேக் அதை எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு எஸ்ஐக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது போல், இப்படி தான் படிக்கணும், இங்கேருந்தெல்லாம் படிக்கணும், இதை கூட படிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்குள்ள கொஸ்டின் இருக்குது. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் கொஸ்டின். எஸ்ஆ மட்டும்தான் எஸ்சி ஆவா, இல்லைன்னா கண்டிப்பாக ஆக மாட்டேன். என்னடா அப்படி சொல்லி நினைக்காத, 25 வருஷம் ஆனால் தான் எஸ்எஸ்சி போஸ்டிங் தராங்க. உனக்கு 22-23 வயசில் சப் இன்ஸ்பெக்டர் டைரெக்டாக கிடைக்குது. உனக்கு வந்து நீ எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுசிங் ஆஃபீஸர் நீ தான், அங்கே எஸ்ஹெச்ஓ நீ தான் ஸ்டேஷன் ஹவுசிங் ஆஃபீஸர் நீ தான் வச்சதுதான் நல்லது கெட்டது அனைத்துமே நீ தான் அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற நீதி அரசு அதிகாரி ஆகணும் சார். அது ஒரு எஸ்ஐ, ஒரு நல்ல ஒரு மதிப்பான சொசைட்டி. இன்றைக்கி ஒரு கணவர் இறந்தால் அந்த பெண்கள் மேலே எவ்வளோ ஒரு இதெல்லாம் வரும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணு பாரு எவ்வளோ ஒரு வைராக்கியத்தோட சார் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், ஒரு டெஸ்ட் வச்சு சேர்த்து விடுங்க சார், கண்டிப்பாக அந்த எஸ்ஐ ஆனது சொல்கிறாங்க. சரியா இந்த தேர்வு எழுதிய பார்க்க முழுக்க மட்டும் தான் வெற்றி தீர்மானிக்கும் சரிங்களா. நல்லா எக்காரணம் கொண்டு நீங்கள் அதிகமாக படிச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப படிக்கிற ஒரு பாடம் திரும்ப திரும்ப படித்து திரும்ப படிச்சுட்டு டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க அப்பா பாஸ் ஆகிருக்கேன். இது வரைக்கும் பாஸ் ஆகணும் இந்த போல தான். நல்லா இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்குது. வருஷம் எப்படி கொஸ்டின்ஸ் எடுத்துக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லெவல் அதிகமாக இருக்குது. டிஃபிகல்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணாலும் எக்ஸாமை ஈஸியாக எதிர்கொள்ள முடியுன்றக்காக கூட அப்படி பண்ணியிருக்கலாம். நல்லா இருந்தது, தேங்க்யூ. டெஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து எல்லாமே வந்து ஏன்னா கூட்டுரு கணக்கில் கேட்டாங்க. கூட்டுருன்றும்போது நம்ம வந்து தெரியாத கொஸ்டின் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து 3 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் நம்ம தேடுற அந்த இது வருது. ப்ளஸ் வந்து இது டெஸ்ட்டு மாதிரி இல்லாமல் அதிகமாக நம்ம யோசிக்க நம்மளை யோசிக்க அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் நல்லா இருந்துச்சு. நான் கோகுல், நான் சேலத்தில் இருந்து வரேன். நானும் நிறைய அகாடமி ட்ரை பண்ணியிருக்கேன் கடந்த ஒரு 2 வருஷமாக. இன்றைக்கி அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, மாடரேட்டாகவும் இருந்தது. இதே மாதிரி மாதம் மாதம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணணும்னு நான் கணியனை கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப தேங்க்ஸ். என் டெஸ்ட் எப்படி மேடம் இருந்துச்சு? டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சார். நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து அந்த கொஸ்டின் வந்துருது சார். அப்போ ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்மளோட ட்ரிக்கு எல்லாம் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு சேவ் பண்ணுறேன். டெஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருந்துச்சு. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும், இன்னும் கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படித்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து 140 கொஸ்டின்ல என்னாலேயும் அடிக்க முடியுதுன்னு அப்படின்னு நான் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்டுலாம் வந்து எல்லாத்துலேயும் வைங்க சார். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருந்தவங்கலாம் கொஞ்சம் இயர்லேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் தேங்க்யூ சார். டெஸ்ட்டு நல்லா தான் இருந்தது, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நல்லா பண்ணியிருக்கலாம். டைம் ஓகே, பட் இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது. மீது எல்லாம் டெஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. டெஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஒத்தாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து டஃப்பாக தெரியுது, ஏன்னா ரிவிஷன் பண்ணலையா என்னன்னு தெரியல, அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டைமிங்லாம் அப்படி இருந்துச்சு? டைமிங்லாம் ஓகே தான் இருந்தது, டைமிங்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இந்த இதுதான் நம்மளுக்கு சை ஜிகே வந்து இந்த டைமிங் யோசிச்சு போடுற மாதிரி இருந்துச்சு. கூட்டுற காரணமாக இருந்தனால கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருந்துச்சு. சைக்காலஜி எப்படி இருந்துச்சு? சைக்காலஜி ஈஸியாக தான் இருந்துச்சு. சைக்காலஜி டெஸ்ட்டு ஜிகே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஸோ எப்படி டஃப்பாகவும் படிக்கணும், ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு போகக்கூடாது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணுங்கிறது புரிஞ்சிச்சு. ஒரு கரெக்டான க்வெஸ்சன் பேப்பராக இருந்துச்சு, ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. கரெக்டாக ஜிகேலலாம் நல்லா அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டிருந்தாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக நிறையா படிக்கணும். இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ பென்சோயிக் ஆசிட்னு என்ன அதோட வேலை என்னங்கிறது அது ஓரியன்டாக கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின் ஜிகே எடுத்திருந்தாலும் நல்லா ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. எதுலெல்லாம் பசங்க மறப்பாங்களோ அதில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறது சைக்காலஜியில் அப்படி இருந்துச்சு. அது ஓகே நார்மலாக தான் சார். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி பேஸ் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு ஃபியூச்சரில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து நான் படித்தது வந்து கம்மியாக தான் கேள்வி வந்துருந்துச்சு. மீதி வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து கேள்விகள் வந்து ரொம்ப கடுமையாக தான் இருந்துச்சு. நான் தான் என்னை வந்து இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்,
ஏன்னா வந்து இந்த கேள்வி வந்து அங்கே வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன். நம்ம என்ன தகுதியில் இருக்கோம்ன்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தேர்வு. இந்த தேர்வு எதுக்காக வைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன நிலையில் இருக்கோம், தன்னிலையை அறியறதுக்காக இந்த தேர்வு வைக்கிறோம். ஓகேப்பா, இதில் வந்து நீங்கள் வந்து 140-120 கொஸ்டின் கண்டிப்பாக இதில் அடிக்கணும். என்னடா அடிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, கண்டிப்பாக அடிக்கணும். அடித்தா மட்டும்தான் சக்ஸஸ். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 & 9999554353. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101 வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.